புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையில உள்ள போய் இருக்கிற ஜாமாஞ்சத்தை அப்புறம் ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது, போங்க. இல்ல அண்ணே, கொஞ்சம் யார் நீங்களா? புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு பேசாம இரு. அம்மா அடியாரு, எங்க அப்ப அப்பனம்மா, அப்பப்பா அப்பப்பா அப்பா, நீ அடிப்பவே வாங்குவேன், அதான் வழக்கம். மூணு பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்கு வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம் அது? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு, போறா. ஐயோ, பிஞ்சு கையா, பிஞ்ச கையா ஆக்கி தாக்கலே. உங்க வீட்டு புலி வெளியே கைய வச்சு தாக்கப்பா, கொடுத்த படத்தை கேட்க போனா யாரோ ஒரு மூணு பேரை விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கலன்னா உங்க புலி பாத்து வைக்க. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும், நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவன, அங்க வந்தே அம்புல திங்க போனா போன பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து அம்புளுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல கொலைய பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அம்புளுக்குறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடும்டா, கேன்சல் பண்ணி விடுவேன். ஏழு வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைன்னா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கு கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து, இதாண்டா மகனை கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர வளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன். கதையை சொல்லிக்கிட்டு கோரத்தை கொட்டாய் வருது. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையா அவருக்கு தெரியக்கூடாது, சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா, போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா, பக்கீரா. வெங்காயம், எங்க மொத்த சொத்தே அந்த லாரி தான், அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு. இப்ப ஊரை விட்டு போறோம்னா எப்படி? இல்ல, ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி, உன்ன அடிச்சப்பாவ இங்கே போட்டோம். அடி, உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கும் அனுமதி எனக்கு தேவை. அதை தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா, என்ன சொல்லுங்க? மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன், மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரி நீயே வச்சுக்கோ, நாலு வேலை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேத்திக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா, அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. என்ன லாரி? பழி வாங்கிட்டாங்க அம்மா. நீ கொடுத்ததா திருப்பி கொடுத்த? என்ன புறப்படாது, ஜாக்கி ஜான் தங்கச்சி ஏற்பா போல இருக்க. அவன் பெரியம்மா பொண்ணாவா இருக்கும். அம்மா பிச்சிட்டீங்க, பிச்சு புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா, அது எப்படி அமுக்கும் பா. ஓ, ஆமா எலி, அந்த ராயருக்கு உனக்கு என்னடா லிங்க்? அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மகன் அரக்கானுக்கு ஏமல உசுறு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுறு. ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவன் ஒரே அடியால் ஆறில் அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு. அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாராம். புலிப்பாண்டி என் பேரை கேள்விப்பட்டவனே, அவரோட ஆளுங்களாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு ரெண்டு நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகலாம் அமுக்கலாட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. எலி, அத விடுறா, விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு விடுறா. என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற, அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன அது ஒரு கெட்ட வழக்கம், யாரு மேல கோவப்பட்டாலும் என்னத்தையும் போட்டு அடிக்கிறேன். இப்படிதான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஒரு பொண்ணுமே பண்ணாம தண்ணிய போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிதான் அர்த்தம். காதலுக்கு மரியாத படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆகிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்ப தாடிய தட ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி,
இனிமேல் வளர போது பாரு ஆள மர விழுது மாறி போறவன் வாரவன் நான் புடிச்சு தொங்க போறேன் போற அடிச்சா நான் தொங்கினேன் என்ன எங்கோட்ட வாங்கிட்டு வேணா நீ இந்த தேதி மறந்துட்டா என்னது சொட்டு மருந்த கண்ணல் ஊத்திக்கிறதுக்கு போட உலகா வாங்கினது அவன் குடிச்சிட்டான்பா अनुप्रेन இந்த மாதிரி சேலஞ்சு சபதமா விட்டு போறப்ப இப்படி லூஸ் போஸ்ல போனா பயப்படுவாங்க நாயகி தொலைஞ்சிச்சுன்னா அடிச்சி பட ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது ஆமா ஆமா மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணுல தானே கிடப்பாரு நான் குடிச்ச குடிக்கு இதுவரைக்கும் மண்ணுக்கு மேல தான் கிடந்திருக்கேன் மண்ணுக்கு அடியில போகல இல்ல அது சரி அதான் கோயினுடைய கண்ட்ரோலிங் சார் தம்பி போன வேளை என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொன்னோம் எங்க அந்த நவயுக காதலன் அட அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போறானல்லப்பா மாடு மேய்க்கறானே ரொம்ப கேவலமா பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கறது பார்த்தாவே எழுதுனேன் எங்க நாலு வரையும் எடுத்து விடு கேளுங்க தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு பொன்னையே தண்டாலும் உனக்கேது ஈடு பூ போல வைத்துண்ணை காப்பதன் பாடு இத நீ எழுதுன எஸ் இதுல என்னப்பா சந்தேகம் இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா தீனோட கேக்குறியா தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா சூடுடா சூடுடா எங்க வக்கன் சூடுடா லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும் ரா ரா சரசுக்கு ரா ரா லக 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 உம்மா என்னப்பா தேற இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு அதுக்கு நடு வகுட்ல அடிச்சா ஓபன் ஆயிடும் அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு சின்ன இடத்த பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு ஐயோ நான் சிந்திக்கலப்பா இது மாட்டுக்கார வளனி சந்திரமீன் படத்தை பார்த்து நானா எழுதுனது சரிங்கற அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி இருந்தாலும் ஐரமீன் சைஸ்க்கும் பாடி கிடைச்சிருக்குமா இது பாரு அவளை நாடி விட்டானுங்க நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டுருப்பேன் தெரியாம தான் கேக்குறேன் நீ எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா டேய் நீ 1000 பேசுற அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கேற மாட்டேன் அது வடிகட்டின அயோக்கித்தனம் என்ன எழவிடாது அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா ராயர் தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு ஏப்பா டேய் உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிருச்சுல அப்புறம் எதுக்கு கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிங்கிற மூடிட்டு உட்கார்ற மூடிரு மூடிரு ராயர் இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலை எல்லாம் நடுங்குது சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில ஆறு நாள் ஆசிரியர்
அந்த 6 நாள் லூஸ் மோஷனுங்க நிக்கவே இல்ல. ரெண்டு வருஷம் வேலையே வேணான்னு போய்ட்டாங்க. தெரியுமா? நான் போய் காபி கொண்டு வரேன். ஏடா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லங்கற மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா சும்மா வெள்ள என்ன இல்லப்பா அது கல்யாணமே இல்ல. அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல. கோவத்துல கட்ட கயிறுன்னு சொல்லப் போற அவ்வளவுதானே? அத தான் 100 தடவை சொல்லிட்டே. அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க. எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சொல்றதா அவளோ சொல்றா? எவனா சொல்றா? கோவத்துல நான் தாலி கட்டினா ஏன் பொண்டாட்டி? டேய் அந்த பொண்ணு பொண்டாட்டி ஒத்துக்குறானே? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கோவிந்தா என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீ ஏன் பேசிட்டு இருக்க? ஐயோ யாரு டேய் 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 ரொம்ப குதிகாதீங்கடா. இவ ஒத்துக்கிட்டா போதுமா? அப்பங்கற நான் ஒத்துக்க வேணாமா? இது என்ன புது பிட்டா இருக்கு பாரு. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு ரெண்டு பேரும் என்னுடைய கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்ன கண்டிஷன்? அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன். இதுக்கு எதுக்கு கல்யாணம் சாந்தி முட்டமல்ல? அப்ப உனக்கு தனியா பர்க்க டர்ரா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு? அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உன் கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூட இல்ல எருமை கூட படுத்துவேன். போட பெருச்சாலே ஒழுங்கா திருப்பி குடுத்துட்டா உதவாங்காம தப்பு. கழுதைக்கு தெரியுமாடா கற்பூரமாடா? அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது, எங்க போய் விக்கணும் கூட தெரியாதுடா. தெரியாது. இவனை டெஸ்ட் பண்ணு. டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம் என் மூத்திரம் எல்லாத்தையும் தரேன். டெஸ்ட் பண்ணுடா. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? வீச பிரசாந்தா சந்தேக பண்ணீங்களா நீங்க? இந்த பாருப்பா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவளை தான் முதல்ல செக் பண்ணும். இவன் முழுங்க நாள் முழுங்கிருப்பான். ஆமையா முழுங்கிருக்கேன். காலையில வந்து நான் அம்மா பக்கம் போறேன். எல்லாரும் வரிசை ஆளுக்கு ஒரு குச்சியை பின்னால் வந்து நல்லா கிளறி பாருங்க. போன நாத்த முடிச்சு பெரிய மனுஷ மாதிரி பேசும் பார்த்தா பக்கத்துல பேசுறேன். டேய் புலி. ஐயா ஐயா ராயர் ஐயா ராயர் ஐயா சொல்லிடுறப்பா பந்தில எல்லாம் காலி ஆயிரும்னு ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டைய போட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும் பாத்துக்க.